இப்போயும் சமூக காலமாக நீங்களும் நிறையா கேஸ் கேட்டு கேள்விப்பட்டிருக்கீங்க நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்க ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகி நிறைய பேர் இறக்குறாங்க அதனால அதிகமாக இந்த ரோட்டில் ஓடுறத முடிஞ்சளவு பார்த்து சேஃப்டியாக ஓடுங்க சரிங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய பேர் ஹைவேஸில் ஓடாம சா நார்மல் ரோட்டில் ஓடுங்க ரோட்டில் தான் ஓடுற வேற வழி இல்லை அப்படின்றவங்க வந்து ஹைவேஸ் பிடிக்காம சும்மா சின்ன சின்ன ரோடா இருக்கும்ல அது மாதிரி பிட் ரோட பிடிச்சி அதில் ஓடி பிராக்டிஸ் பண்ணுங்க சரிங்களா அதிக ஆபத்து வரும் சரிங்களா ரோட்ல வந்து ஹைவேஸ் ஓடும்போது போது ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் சேஃப்டியா ஓட்டுங்க சரிங்களா நீங்க காலையில டிராவல் பண்ற நேரம் காலையில வந்து நீங்க ஓடுற நேரம் வந்து காலையில எல்லா பேரும் தூக்கத்திலேயே டிராவல் பண்ணுவாங்க தூக்கத்திலேயே வண்டி ஓட்டுவாங்க அதனால எப்ப என்ன வேணா நடக்க வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் சேஃப்டியா காலையில ஓடனா ரன்னிங் கொஞ்சம் சேஃப்டியா ஓடுங்க சரிங்களா அதான் ரொம்ப முக்கியம் அளவு ரோட்ல ஓடுறத ஹைவே ஹைவேஸ் ரோட்ல ஓடுறத தவிர்க்கணும் சரியா அடுத்து கிரவுண்டில் கிரவுண்டில் ஓடா நம்மளுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை என்ன எந்த ஒரு ஆபத்து இல்லைன்னா என்ன சொல்லுவீங்க இப்போ அந்த ரோட்டில் ஒன்றுனா வண்டி வரும் இது இது வரும் அதனால கிரௌண்டில் ஓடினீங்கன்னா அப்படிலாம் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வராது சரிங்களா நீங்கள் மட்டும்தான் ஓடுவீங்க கிரவுண்டாக இருக்கும் ஈஸியாக தனியாக இருக்கும் ஓடுறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது மண் ரோட்டில் ஓடுவீங்க அதே மாதிரி இந்த பயம் இல்லாமல் ஓடலாம் வண்டி வருதா என்ன வருதான்னு பார்த்துட்டு பார்த்துட்டு ஓடுறதை விட பயம் இல்லாமல் ஓடலாம் பிராக்டிஸ் போது இங்கே ஓடணுன்னா பயம் இல்லாமல் ஓடலாம் அதனால முடிஞ்ச அளவு கிரௌண்ட்ல ஓட பிராக்டிஸ் பண்ணுங்க அடுத்து இதுல என்னன்னா வளைவு நீங்க ரோட்ல ஓடும் போது வளைவுகள் இருக்காது எப்படி ரோட்ல ஓடும் போது உங்களுக்கு வந்து அதிக வளைவு இருக்காது சின்ன இருக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன தான் இருக்கும் அதனால நீங்க ஈஸியா ஓடிடுவீங்க நல்ல டைமிங் வரும் எப்படில ரோட்ல ஓடும் போது நல்ல டைமிங் வரும் அதே இது கிரவுண்ட்ல ஓடனா வருமானேன்னு கேட்டா கண்டிப்பா வராது ஏன்றதை நான் கண்டிப்பா சொல்றேன் இப்ப நீங்க ரோட்ல ஓடுறீங்கல்ல ரோட்ல ஓடுறதுக்கு அஞ்சு ருபது உங்க டைமிங் வருது சரியா அதே இதை கிரவுண்ட்ல ஓடி பாருங்க அஞ்சு முப்பது வருமானம் கண்டிப்பா வராது ஏன்னா அதுல வந்து அதுக்கு இதுக்கும் வளைவு வளைவுகள் ரொம்ப வித்தியாசம் ஒரு நானூறு மீட்டர் ஓடணும்னா நாலு தடவை வளரணும் வளையணும் சரியா ஒரு நானூறு மீட்டர் ஓடணும்னா ஃபர்ஸ்ட் பெண்டு ரெண்டாவது பெண்டு மூணாவது பெண்டு நாலாவது பெண்டு நாலு பெண்டு வளையணும் செகண்ட் பெண்டு அதான் நாலாவது நாலு தடவை ஓடுறீங்கல்ல நாலு தடவையும் அப்படிதான் வரும் அதனால உங்களுக்கு வந்து வளைவு வந்து உங்களுக்கு வந்து அதிக டயம் எடுக்கும் இந்த வளைவுல அதிக டயம் எடுக்கும் நீங்க பைனல்ல ஓடுற போது எதுல ஓடுவீங்க ரோட்ல ஓடுவீங்களா கிரவுண்ட்ல ஓடுவீங்களா கிரவுண்ட்ல தானே ஓடுவீங்க அதனால முடிஞ்ச அளவு கிரவுண்ட்ல பிராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க சரிங்களா முயற்சி பண்ணுங்க இதுல ரோட்ல ஓடி நிறைய பேர் பாஸ் ஆயிருக்காங்க நானே ரோட்ல ஓடி பாஸ் ஆனவன் தான் ரோட்ல ஓடி ரோட்ல ஓடி நிறைய பேரு நல்லா டைமிங் வருது நல்ல டைமிங் வருதுன்னு சொல்லிட்டு கிரௌண்ட்ல செக் பண்ணி நல்லா டைமிங் என்னடா என் டைமிங் அங்கே அவ்வளோ வந்துச்சு இங்கே எவ்வளோ வந்துச்சுன்னு சொல்லி இது பண்ணுவீங்க அதுக்கு வித்தியாசம் இதுதான் சரியா அதனால முடிஞ்சளவு கிரவுண்டில் பிராக்டிஸ் பண்ணுங்க நல்ல டைமிங் வரும்னா ஒரே டைமிங் வச்சு கேப்ப பண்ணணும்னா கிரவுண்ட்லேயே பண்ணுங்க சரிங்களா ரோட்ல பண்றதை கூட கிரவுண்ட்ல பண்றது இந்த இது இந்த இதுல பெட்டர் நான் அதிகமா இதுதான் நல்லதுன்னு சொல்லுவேன் இதெல்லாம் ஈஸியாக போக முடியும் ஏன்னா வளைவுகள் நம்மள வந்து நிறைய பேர் வளைவு எப்படி வளைவுல எப்படி ஓடணும் ஸ்டேட்னா ஈஸியா ஓடிடுவேன் வளைவுகள் இருக்கும் அதான் கஷ்டமா இருக்கும் ரன்னு வளைவுல வளையும் போது கொஞ்சம் ஸ்பீடு நம்ம ஸ்பீடு வந்து வேகம் வந்து கொஞ்சம் குறையும் சரியா அதனால முடிஞ்சளவு கிரௌண்ட்ல பிராக்டிஸ் உங்களுக்கு லாஸ்ட்ல பைனல்ல வந்து உதவும் சரிங்களா அடுத்து ரோடு ரோட்ல ஓடுனீங்கன்னா உங்களுக்கு வந்து கால் வலிக்கும் நார்மலா ஓடுங்க ஸ்பீடா எப்படி ஓடுனாலும் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரத்திலேயோ கால் வலி ஆரம்பிச்சிடும் சரியா ரோட்ல ஓட ஆரம்பிச்சுன்னா கால் வலி அழிக்க அதிகமாக வர ஆரம்பிச்சிடும் ஒரு ஒருத்தர் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருக்கும் கால் வலி வர ஆரம்பிச்சிடும் ரோட்ல ஓடி என்ன ஏன் ரோட்ல ஓட கால் வலிக்கு ரோட்ல கால் வலிக்கு நிறைய பேர் அதான் சொல்லுவீங்க ரோட்ல ஓடி கால் வலிக்கும் அதே மாதிரி கிரௌண்ட்ல ஓனீங்கன்னா நீ கரெக்டா ஆம் அப் பண்ணி கரெக்டா இது பண்ணி ஸ்ட்ரெச்சிங் பண்ணி ரன்னிங் ஓடணும் பண்ணி எல்லாம் கரெக்டாக பண்ணீங்கன்னா கிரவுண்டில் பண்ணா கண்டிப்பா கால் வலி வராது கிரவுண்ட்ல பண்றது ஏன்னா அப்படி சொல்றீங்கன்னா வந்து இது மண்ணு வந்து நல்லா இருக்கும் சாஃப்டா நார்மலாக நார்மலான லெவலில் இருக்கும் ஆனா இது வந்து அப்படி இல்லை டங்கு டங்குன்னு கல்லுல அடிக்கிற மாதிரி நீங்க அடிச்சடிச்சு ஓடுவீங்க அதனால அவங்களுக்கு வந்து இது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்போ உங்களுக்கு ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் வந்து போன் வந்து நிறைய பேத்துக்கு இந்த போன் சொல்லுவாங்க சத்தின்னு சொல்லுவாங்க அந்த சக்திகள் கொஞ்சம் குறைஞ்சிரும் உங்களுக்கு குறைய அதிக வாய்ப்பு இருக்கு சரியா அதே மாதிரி நீங்க ரெண்டிங் போகும்போது ஸ்டெச் பண்ணி கரெக்டான முறையில ஸ்டெச் பண்ணி எல்லாம் வார்ம் அப் பண்ணிட்டு கரெக்டா நீங்க ஓடுனீங்கன்னா உங்களுக்கு கை கால் எல்லாமே பாடியில இருந்து எல்லாம் கரெக்டா இருக்கும் நீங்க கரெக்டா ரன்னிங் ஓடுறீங்க வைக்கிறீங்க கரெக்டான முறையா பண்ணுங்க ஸ்டெச் பண்ணிட்டு கரெக்டா வாம்அப் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து பண்ணுங்க எல்லாமே பண்ணிட்டு கரெக்டா பண்ணும் போது உங்களுக்கு வந்து ரன்னிங் வந்து நல்லா கை கொடுக்கும் கை கால் வழியெல்லாம் வராது இடையில பிரேக் போடுறதுக்கு முன்பாட்டுறதுக்கு வழியில டெய்லி தொடர்ந்து ஓடலாம் கை வலிக்கு கால் வலிக்குன்னு ஒரு நாள் ரெண்டு நாள் லெஸ்ட் லெஸ்ட் போட தேவையில்லை கரெக்டா பண்ணி கரெக்டா எல்லாம் பண்ணா சரியா அதே மாதிரி நம்ம மணிக்க குதிங்கால கீழே முப்பத்தாறு மேற்பட்ட எலும்புகள் மட்டும் இருக்கு சரியா அதனால அங்க வந்து அதிகமா நிறைய பேருக்கு அங்கதான் பாதிப்பு வரும் அதனால நீங்க வந்து முடிஞ்சளவு அப்புறம் ஓடுங்க சரிங்களா அதுதான் உங்களுக்கு நல்லது இந்த வீடியோல எல்லாம் முடிஞ்சளவு சொல்லியிருப்பேன் இதுதான் முக்கியமான பாயிண்ட் ஏன் என் கருத்தை கேட்டீங்கன்னா ஓடுனீங்கன்னா வெறுங்காலே ஓடலாம் சரிங்களா ஷூ போட்டுதான் நீங்க முதல்ல சூ போட்டு தான் ஓடுறீங்க இங்கே ஓடிட்டே இருக்கேனே சூ போட்டு தான் இருந்தே ஓடுறேன்னா சூ போட்டே ஓடு இப்ப நான் வெறுங்கால தானே ஓடிட்டு இருக்கேனா வெறுங்காலே ப்ராக்டிஸ் பண்ணேன் அதான் உனக்கு நல்லது அதே மாதிரி ரோட எடுத்துக்கிட்டுங்க ரோட்ல வந்து நீங்க வெறுங்கால பிராக்டிஸ் பண்றீங்கன்னா வெறுங்காலே ப்ராக்டிஸ் பண்ணுங்க இல்ல ஷூ போட்டு சூ போட்டு தானே எப்பயுமே ஓடுவேன்னா எப்பயுமே ஷூ போடுறீங்கன்னா எப்பயுமே சூ போடுங்க சரிங்களா இல்ல இப்பதான் இதை தான் நான் சூ போடுறேன் இதை இவனை இப்படி வந்து போட தேவையில்லை நீங்க வெறும் ஓடுங்க ஏன்னா வந்து ஏன் இந்த விஷயத்த சொல்றேன்னா நீங்க முன்னூறு பேர் முன்னூறு பேருக்குள்ள ஓடும் போது உனக்கு காலில் வந்து கீழே வந்து ஒரு நூறு கிராம்னு வச்சுக்க நூறு கிராம் உனக்கு கால சூ வந்துருது அந்த வெயிட்டையும் கூட தூக்கிட்டு ஓடணும் சரியா அதையும் பார்க்கணும் நடுவுல லேஸ் கலண்டுக்குச்சனால அதுவும் பிரச்சனை கட்டுறதுக்கு அது இது பண்றதுக்கு வைக்கிறதுக்கே உனக்கு நேரம் சரியா போகும் அதனால முடிஞ்ச அளவு சூ போட்டா இருந்தே போட்டு வராங்கள அவங்க சூ போடுங்க இப்போ நான் புதுசா சூ போட்டு பழக போறேன்னா அவங்க வந்து வெறுங்கால ஒடுங்க உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு பெனிஃபிட் சரியா முடிஞ்சளவு எல்லாத்தையும் கவர் பண்ணி போய் நினைக்கிறேன் இந்த வீடியோட அடுத்த வீடியோல சந்திப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க முடிஞ்சளவு உங்களுக்கு எந்த சந்தேகம் இருக்கோ அதை கண்டிப்பா தமிழில் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா என்கிட்ட இருந்து பதில் வரும் சரிங்களா வாழ்க தமிழ்